டேஸ்டி ட்ரெடிஷன் இன்னைக்கு கனவாய் தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மீனை நல்லா சுத்தம் பண்ணிட்டு தேவையான மசாலா போட்டுக்கலாம் மிளகுத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இது மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கெடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகு அப்புறம் நான் ஒரு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து துக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மஞ்சள் தூள் கொத்தமல்லி பொடி பெப்பர் அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கனவா அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து எல்லாம் வெந்து நல்ல தொக்கு மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆயிருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம் சிம்பிளான கணவாய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபார் மோர் டேஸ்டி ரெசிபிஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்